சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்துருங்க. அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். Elegant and unique collections of dresses and jewelries ku follow pannunga Hazeless in Instagram. Budget range la irundha high range collections varaya ellame avanga kitta available a irukku. Deliveries oda original pictures and customer satisfied reviews ellame you can check it in Instagram. WhatsApp group la add aagradhukku insta la DM pannunga. வெல்கம் பேக் டு நிஹால் ஃபேக்ஸ். நான் உங்கள் நிஹால். நம்ம இங்கே எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஏர்வாடியில் உள்ள பீச்சில் தான் இருக்கும். இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பார்த்தா இங்கே ஒரு போட் ரைட் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க, 200 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேருந்து வந்து மணல் திட்டுன்ற ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே தான் இருக்கும். இப்போ டிக்கெட் வந்து வாங்கியாச்சு. இப்போ நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டு அப்படியே போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம அப்படியே லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ஏதோ அட்வென்ச்சர்ஸ்க்கு போகிற மாதிரி போக போகிறோம். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நீச்சல் வேற தெரியாது, தள்ளி விட்டு கொண்டாலும் கொண்டு வாங்க. ஸோ இது நம்ம கடைசி வீடியோவாக கூட இருக்கலாம். வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோ வந்திருக்காப்ல, எதுக்கு வந்தான்னு தெரியல. சரி, இப்போ வந்து இந்த பீச்சை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர வேண்டும். பீச்சை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, போட்ல போயிட்டு இருக்கோம், பார்ப்போம் வந்தாச்சு. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கு. ஃபுல்லாக வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு காட்சி கொடுக்குது. ஸோ நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ பின்னாடியும் ஒரு போட் சைடு வந்திருக்கு பார்த்திங்களா. நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் இதில் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் பச்சை பஸ் என்ன. இது ஃபுல்லாக தான் அந்த பவளப்பாறைன்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இந்த இடம் தான் பார்ப்போம். அந்த பிளேஸ் அடைஞ்சாச்சு பார்த்திலாம். வேற லெவல் வேவுங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு தனி இடம் மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே அந்த கல் இருந்ததுன்னா நீ பார்த்தீங்கன்னா இந்த பவளப்பாறைன்னு சேர்ந்த இடத்துல உள்ள இது மாதிரியே தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கண்டிப்பாக ஒன்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக தான் இதை கருதப்படுது சொல்லி சொல்லப்படுற இடம். அது ஃபுல்லாக இது தான் பாருங்க. இந்த மாதிரி உள்ள இது தெரியுதா. ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏற்பாடு இந்த இடத்த பற்றி அப்படியே சொல்லுங்கள். இந்த இடம் எப்படி இருந்தது, எவ்வளோ நாள் இருந்துருக்கீங்க?
ரொம்ப காலமா பிடிச்சிருக்கு. மீனவர் தான் காத்துக்கிட்டு இருந்தான், ஏதாச்சும் பாதுகாப்பு பண்ணிட்டு சரி வந்து மன்னார் விளையாடத்துக்கு வந்து இப்போ கிட்டத்த கொண்டு வந்து அமைச்சு இந்த திட்டம் வந்து முன்னாடிலேருந்து இருந்திருக்கு. ஸோ அதை தான் அண்ணன் வந்து சொல்கிறாப்புல வந்து நம்ம ஒரு ரிவ்யூவராக நம்ம மச்சானையும் அப்படியே கூப்பிட்டுக்கிறோம். சரி என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்ப்போம். வாங்க தம்பி. ஸோ இப்போ வந்து இந்த இடத்த பற்றி அப்படி சொல்லுங்கள், உங்களோட தாட் என்ன? நம்ம ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்லேயே இப்படி ஒரு பீச் இருக்குங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம இருக்கிறது வந்து இப்போ திட்டு மணடல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு அப்புறம் நம்ம இப்போ நிற்கிறோம். நல்லா இருக்கு. ஸோ இந்த இது வந்து வேற லெவலில் இருக்கு. நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் போட்டு நம்ம. ஸோ இதுதான் வந்து அரிய வகை பொருட்கள். ரொம்ப அரிய வகையான இதெல்லாம் இங்கே இருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம எடுத்துட்டு போக கூடாது. அது வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரிக்ட்லி தடையா? ஸ்ட்ரிக்ட்லி தடை. அது இன்னொரு போட்டு. இந்த போட்டில் என்னென்னா கீழே இருந்து கண்ணாடி மாதிரி இருக்குது. ஸோ இந்த கண்ணாடி கீழே இருந்து மீன் ஓடுறதுலேருந்து அந்த கோரல் ரீஃப்னு சொல்லப்படுற இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே பார்க்கலாம். நல்லா ஃப்ளூயண்டாக தெரியும். ஸோ அப்படியே பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ ரெண்டாவது போட்டு சைடு வந்திருக்கோம். இந்த போட்டு கீழே ஃபுல்லாக பவளப்பாறைன்றது நல்லா தெரியுது. இப்போ தான் பவளப்பாறடா மீன்களுக்கு முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கிறது வருஷத்துக்கு 2 சென்டிமீட்டர் தான் வளரும். 2 சென்டிமீட்டர் தான் வளரும். ஆனா எல்லாமே உயிர் உள்ளது. இது வந்து அந்த சுனாமி என்ன தடுக்கு? ஆமா, இது வந்து தடுக்கு. இது வந்து அலைகளுக்கு மேல பட்டு தடுக்கு. அப்ப அதையும் தாண்டி ராமேஸ்வரம் கிடையாது. என்ன நினைக்கிறேன்?
கஷ்டப்பட்டு சுற்றி காமிச்சதுக்காண்டி ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் உங்கள் பேரை சொல்லிடுங்க. நினைச்சிடக்கூடாது.